புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். முள்படுக்கை அமைத்து ஆக்ரோஷமாக நடனமாடி மூதாட்டி பெண் சாமியார் ஒருவர் பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுக்கா அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் நிர்வாகியாக நாகராணி அம்மையார் என்பவர் இருந்து வருகிறார். இவர் தனது சிறு வயது முதலே 45 வருடங்களாக 48 நாட்கள் விரதம் இருந்து முள்படுக்கையில் அமர்ந்தும் நின்றும் கொண்டும் ஆடியும் பாடியும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது வழக்கம். இந்நிலையில் 45 ஆண்டு மண்டல பூஜை விழா தொடங்கி நடைபெற்று வர 108 சங்காபிஷேகங்களும் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டி நாகராணி அம்மையார் முள்படுக்கையில் அமர்ந்து அருளாசி வழங்குவதற்காக கோவில் முன்பு உள்ள திடலில் உடைமுள், இலந்தை முள், கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் 7 அடி உயரத்திற்கு முள்படுக்கை அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் பக்தர்கள் மேலதாளம் முழங்க கும்மியடித்து பக்தி பாடல்கள் பாடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க நாகராணி அம்மையார் முள்படுக்கையில் அமர்ந்தும் நின்றும் படுத்துக்கொண்டும் ஆடி பாடியும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே திரண்டனர். புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.